வந்து 108 ஆம்புலன்ஸ்ல முதல் பெண் ஓட்டுநராக பணிபுரியுது. வாவ், சிங்கப்பெண்ணே வரிசையில் மூன்றாவது நபராக நாம் சந்திக்க போகிறவங்க வீரலட்சுமி. அவங்க எந்த துறையில் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களே கூப்பிட்டு தெரிஞ்சுப்போம். வாங்கம்மா வீரலட்சுமி. பா, என்ன ஹைட்டு! அப்போ ஏதோ ஒரு வீரமான செயலில் தான் ஈடுபடுறீங்கன்னு நினைக்கிறேன். போல்டான பர்சனாலிட்டியாக தெரியுது. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து 108 ஆம்புலன்ஸில் முதல் பெண் ஓட்டுநராக பணிபுரியுறேன். வாவ், என்னோட பேர் வீரலட்சுமி. சரி, சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூர். ஸ்கூல் படிப்பு எல்லாமே அங்கே படித்தது அங்கே தான். அப்புறம் என்னோட கணவர் சொந்த ஊர் தேனி மாவட்டம், அவர் பொடிநாயக்கனூர் தான். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இங்கே சென்னையில் வேலை பார்த்ததுனால சென்னைக்கு வந்துட்டோம். அவர் இங்கே வந்து சென்னை வேலை அப்படி போயிட்டு இருந்தது. ரெண்டு குழந்தைங்க ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு சரி, நம்ம கேரியருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. உங்கள் மனசுக்குள்ள தோணுச்சு? வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண, ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணலாமோ, அவங்க டிரைவர் வீட்டில் வந்து டிரைவராக இருக்காரு. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஸ்போர்ட்ஸு, இப்போ ஸ்டேட் லெவல், ஸ்டேட் லெவலில் பாக்ஸிங் பிளேயர் நான் ஸ்கூல் படிக்கும் போதே. என்ன பிளேயரு? பாக்ஸிங். பாக்ஸிங் நம்ம சென்னையில் மாநில அளவில் தகப்பத்தக்க வாங்கி பார்த்தீங்களா? என்ன அறியாமே உங்கள் தோற்றத்தை பார்த்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்குள்ள. சூப்பர். பாக்ஸிங்கில் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க? நான் ஸ்டேட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். மாநில அளவில் தொடர்ந்து 3 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். குடியரசு தின விழா போட்டிகள் நடக்கும் வருஷம் வருஷம். 10th லெவல்த்து அந்த மாதிரி 3 தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து 3 மாநில அளவில் போட்டியில் வந்து குத்துச்சண்டையில் வந்து தங்கப்பதக்கமும், சிலம்பத்தில் வந்து குழு விளையாட்டில் மாநில அளவில் முதலிடமும் நாங்கள் இருந்திருக்கோம் ஸ்கூல் படிக்கும் போது. ஸ்கூலில் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஓரியண்டாக கோர்ஸ் போயிட்டு இருந்தேன். பிள்ளைய 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, பண்ணணும் எதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி, வேலைக்கு போயிட்டே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். வேலைக்குன்னு போகும்போது வீட்டில் அவங்க டிரைவிங் இருந்ததுனால, ஹஸ்பண்ட் டிரைவரில் இருந்ததுனால டிரைவிங் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் சூளைமேல சென்னையில் தான் இருந்தோம். சென்னை பக்கத்தில் சூளைமேல ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அனியூன்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறவங்க. அவங்க ட்ரஸ்ட்டில் அவங்க போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, இது நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன், எந்த பயமும் இல்லை அப்படின்னு. சரிம்மா, நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லைட் வெயிட்டு, ஹெவி வெயிட்டு, ஹெவி பஸ் ஓட்டுறது வரைக்கும் ட்ரைனிங் அங்கே முடிச்சுட்டு, 1 அந்த வந்து ரூட் பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஸ் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே போய் ஓட்டிகிட்டு இருந்தேன். தனியாக வந்து பண்ணுவோம் அந்த பசங்க. மொபைல் என்னென்னா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஜாபை சூஸ் பண்ணோன்றனால ஸ்கூலுக்கு விட்டுட்டு அந்த இன்விட்டிங் ஒரு 9 to 6 ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற போது டாக்ஸி ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். 2016 ஒரு 2019-20 காலகட்டம் வரைக்கும் டாக்ஸி சென்னையில். ஆமாம், பகலில் டாக்ஸி ஓட்டிட்டுமா. லீவ் நாளில் வந்து நைட்டு ஒரு 10 to 11 வரைக்கும் கூட ஓட்டேன். அப்படியா? ஆமாம். ஜாப் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஏதாவது பண்ணணும், ஒரு டிரைவிங் ஸ்கூல் மாதிரியோ அது எல்லாம் ஒரு எண்டா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸ், கரஸ்பாண்ட் கோர்ஸ் நான் போடுறேன். ஆட்டோமொபைல் போட்டுட்டு ஃபஸ்ட் ஏடியெல்லாம் கற்று வச்சுட்டுருக்கு. வேலைக்கு போக கிடைக்கிற கேப்பில் வந்து இது மாதிரி கோர்ஸ் போக படிக்க இந்த மாதிரி இருந்தது. 2020 கோவிட் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த நியூஸ் ஸ்டார்டிங் டைமில் 1 வந்து இந்த டாக்டர்ஸ் ஸ்டாஃப்லாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க, இன்வால்ட்டாக ஜாப் பண்ணுறாங்க, திரு திருன்னு இருந்துட்டோமா, நமக்கு ஒரு ஆசை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நமக்கு என்ன தெரியும், டிரைவிங் தெரியும், அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இது ரன் பண்ணால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. உங்களுக்கா தோணுச்சா இல்லை உங்க? எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்ககிட்ட, அவங்க வந்து நான் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஆம்புலன்ஸ் ஓட்ட போகிறேன்னு சொல்லும் போதும் சரி, ஒரே வார்த்தை தான், முடியும்னு தைரியமாக பண்ணிடுவியா, பண்ணிடுவேன், கவனமாக பண்ணு, எந்த வேலை பார்த்தாலும் கவனமாக, அது ஒன்று தான். அந்த ஒன்றும் சொல்லிட்டாங்க, எந்த நெகட்டிவாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. பண்ணிடுவா, குறிப்பாக ஆம்புலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை? ஆமாம், அதனால தான் நான் 3 டாக்ஸி ஓட்டி காமிச்சிட்டேல, டிரைவிங் ஃபீல்டு ஒரு இருந்துட்டோம்ல நம்ம. அப்போ வந்து அந்த பயம் அவங்களுக்கு போயிடுச்சு. நைட்டும் பகலும் ஓட்டுவாங்கன்ற போது ஆம்புலன்ஸ் என்ன, அந்த பிளட்டு, அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் தைரியமாக போல்டி இது பண்ணணுன்றது, சரி நீ பண்ணிடுவேன், கவனமாக இரு அப்படின்ற மாதிரி. ஸ்பீடாக ஓட்டணும், ஸ்பீடு. அப்புறம் என்னன்னா, அங்கே எப்படி கேர் பண்ணுறோம், அந்த இடத்துல எப்படி நம்ம என்ன அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள என்ன முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்து ரெக்கவர் பண்ணுறோம், எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே. ஆமாம், எல்லாமே இருக்கு அதில். அந்த இடத்துல வந்து ஸ்பாட்ல ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு உப்பாடி ஊர்குலஞ்சு கிடக்கும், அதை எப்படி நம்ம அந்த இடத்துல வந்து கூட எங்க டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து எப்படி அதை ரெக்கவர் பண்ணி ஆம்புலன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்கறது, ஸ்பீடு இன்க்ளூடிங் அந்த இடத்துல எப்படி செயல்படுறோம், டிராஃபிக்ல இருக்கும், பிளட் அதிகமா போகும்போது அதை எப்படி எடுத்து கட்டி அதை கொண்டு போறோம், ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னே எனக்கு ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. எங்க நிர்வாக 108 இதுல வந்து
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேரும்போது டெக்னீஷியனாக சேர டெக்னீஷியன் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க, டெக்னீஷியன் தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் டிரைவிங் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து பஸ் ஹெவி லைசன்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஃபஸ்ட் இயர்லாம் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஸ்பெஷலாகவும் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் ஓட்ட போகிறாங்கன்ற போது மூணு சப்போர்ட் பண்ணாங்க, கற்றுக்கங்க அப்படின்னு. அதே மாதிரி நானும் சொன்னேன், எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுட்டு கூட நான் தெளிவாக பண்ணுவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் போ ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக பண்ணிட்டுருக்கேன். நல்ல விஷயம் வீரலட்சுமி. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், முதல் நீங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிங்க, அந்த சீட்டில் உட்காந்து ஆம்புலன்ஸ் ஓட்ட ஃபஸ்ட்டு எந்த பேஷண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எப்படி இருந்து உங்கள் மனநிலை? எனக்கு ஒரு என்ன ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்ம கடமையை செய்வோம், நம்ம மரணன்றது நம்ம கையில் இல்லை, அது வந்து அது அப்பாற்பட்டது, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதை செய்வோம். அதை என்ன சொல்றது, அதை திருப்தியா செய்யும் போது அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி பூரண திருப்தியோட பண்றேன். நமக்கு வந்து இந்த வேலையை சிறப்பாக செய்யணும், அதுக்கு மட்டும் ஒரு அந்த மனசை தயார்படுத்திக்கணும், அந்த எண்ணங்கள் மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. எக்காரணம் கொண்டும் நம்ம மைண்டில் வந்து லூஸில் விட்டக்கூடாது, டைவெர்ட் பண்ணக்கூடாது, சிறப்பாக இதை பண்ணணும் அப்படின்ற சாதிக்கணும் இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த போகும்போது கூட வரவங்க, அந்த வயசானவங்க கூட வருவாங்க இல்லையா, அவங்களாம் பயந்துட்டாங்க. ஒன்று என்ன செய்ய போகிறோம், ரெண்டு ஏன்னா எடுக்கும் போதே அந்த அம்மாவுக்கு மூச்சு திணறல் இருக்குது, தாய்க்கு மூச்சு திணறல் இருக்குது, குழந்தையும் பாதிக்கக்கூடாது இந்த கடந்து அலப்கர் பண்ணுறாங்க. போய் இறக்கி விட்டோடனே அவங்க வந்துட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா என்னமோ நினச்சோம், ஆனால் நான் பொம்பளை பிள்ளை நீ வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கப்பா, அது வந்து எங்களுக்கு பெரிய இது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, பரவாயில்ல இது இந்த இதுதான் இந்த அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கான ஃபீல். அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் எந்த தருணத்தில் நீங்கள் நினச்சிங்க பெருமையா நினைச்சு அந்த அம்மா சொல்லும் போது இதுதான் நமக்கான ஃபீல்டு, இதைத்தான் நம்ம இத்தனை இது வந்து பண்ணோம், இதுதான் ஒரு மனநிலை நமக்கு கிடைக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வீரலட்சுமி, உங்களை நம்ம மனிதர்கள் இல்லையா, என்னைக்காவது திடீர்னு நமக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படும் இல்லையா, வண்டி எடுக்கிறப்போ, ஒரு கேஸ் அட்டன் பண்ண போறப்போ, ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ண, அப்படி நீங்கள் என்னைக்காவது உங்களை அறியாமே பயந்துருக்கீங்களா, எந்த தருணத்தில் பதட்டமாயிருக்கீங்களா? டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பையன், இளம் வயசு தான். அப்போ அந்த அம்மா வந்து அப்போ சமீபத்தில் தான் அவங்க கணவரை பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 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 பையனும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து எங்கள் ஆக்சிடென்ட் கேஸ், ரோடு ஆக்சிடெண்ட். அப்போ போகும்போது நம்மளை அறியாமையே ஒரு பதட்டம் வந்துருச்சு, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றிடுமா, எனக்கு எந்த ஆதரவுமே இல்லை, கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், ஏன்னா அது எடுக்கும்போதே செய்யும்போதே அது ரொம்ப கிரிட்டிக்கல்னு தெரியுது. அப்போ என்ன கடவுளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும், டைமிங்கில் கொண்டு போய் எப்படியாவது அவங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடணும். அவங்க சொல்ல 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 நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில நேரங்களில் நம்மளாலே அறியாமல் நமக்கு வந்து ஒரு இது வந்துடும், அவங்க அந்த கத்துறது அது எத்தனை நிறைய கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த அம்மா பதறினதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது இது எப்படியாவது நம்ம கொண்டு இவங்களை காப்பாற்றிடணும் அந்த இதெல்லாம். நீங்கள் அந்த ஆர்வமாக ஈடுபட்ட அவங்க அந்த அவங்க அங்கீகாரம் கிடைக்கும்போது அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னதான் ஒரு அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டத்திலேயோ இல்லை வேற ஒரு மைண்ட் செட்லயே இருப்போம், அப்படி ஒருத்தவங்க பேசிட்டு போகும்போது அந்த சூழ்நிலை அப்படி டோட்டலா மாறிடும். உங்களை நினைச்சு உங்களுக்கு பெருமையா ஏற்பட்டு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நினைச்சு அந்த வேலையை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். இதை நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்தது வீண் போகலன்றது ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணுங்கிற ஆசை இருக்கு? டிரைவிங் ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா, ஒரு அகாடமி மாதிரி வைக்கணும், டிரைவிங் பிளஸ் வந்து நாங்க சாதாரண ஒரு கிராம பகுதியில இருந்து தானே வந்திருக்கோம். அப்போ வந்து இன்னுமே வந்து சில நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு, பெண்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, நான் ஸ்போர்ட்ஸில் வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், அதில் இன்க்ளூடிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து ஒரு இது கொண்டு வரணும், பெண்களுக்கான பயிற்சி மையத்தை கொண்டு வரணுன்றது ஆசை. நீங்கள் குடும்பத்தையும் கவனிக்கிறீங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து கணவன் குழந்தைகள் பார்க்குறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அதுக்கு சப்போர்ட்? அது ஒன்று மட்டும்தான், என்னென்னா இந்த ஜாப் இந்த வேலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த வேலையில் கிடைக்கிற மனநிறைவு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. எனக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா,
பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபுல் டைம் வந்து அவங்கள்ட்ட சொல்வேன் நான், என்ன சூழ்நிலை என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து நிற்க பழகணும், எல்லாத்துலேயும் அந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யலாம், இருக்கத்தான் செய்யும். இப்போ உங்களை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு வேலைன்னு வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரத்தப்பா செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் போகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி நம்ம பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம என்ன சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அதை நினைக்கக்கூடாது. அதுதான் அதையும் நான் சொல்லி புரிய வைப்பேன் குழந்தைங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், இவ்வளோ உத்தவத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு அசதி அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இவ்வளோ இடத்துக்கு வந்து நம்மளை ஒரு அங்கீகரித்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் நம்ம ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்குது இல்லைங்களா. இந்த இடத்துக்கு வந்தது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கும் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப பெருமைப்படுறோம். வெற்றிகரமாக கொண்டு போகணுங்கிறது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்வேன். கலைஞர் தொலைக்காட்சிக்கும் சரி, இப்படி இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு எங்களை பெருமைப்படுத்துனதுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எனக்கு இது. ரொம்ப சந்தோஷம் வீரலட்சுமி. வீரத்துக்கு ஏற்ற ஒரு லட்சுமியோட கடாட்சமா ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்ல பேர் கொடுத்துருக்காங்க உங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வீரலட்சுமின்றது எங்க முன்னோர்கள் பேரு. அப்புறம் சாமி பேர் அப்படி பிறக்கிற மூத்த பொண்ணுக்கு வைப்பாங்க, அது அவங்க ஆசீர்வாதம் என்னமோ அப்படி. அந்த அதேதான் அந்த பெருமையை அந்த அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய அளவு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, சந்தோஷம் உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.